Hi friends, Assalamualaikum. Welcome to Sisters Vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குலாப் ஜாம் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். வாங்க போய் சமைக்கலாம். ரெண்டு குலாப் ஜாம் பாக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த குலாப் ஜாம் பாக்கெட்டை ஒரு சட்டியில் அந்த மாவை போட்டுக்கோங்க. நான் ரெண்டு பாக்கெட் அரை கிளாஸ் காய்ச்சின பால் எடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இப்போ நெய் போட்டுக்கோங்க கொஞ்சம். இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் விடுங்க. ஒரு சட்டியில் 5 கிளாஸ் ஜீனி 5 கிளாஸ் தண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க வைங்க. ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. இது கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கையில் ஒட்டினாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எண்ணெயை கொஞ்சம் கையில் போட்டுக்கோங்க. அந்த பிசைஞ்சு வச்ச மாவு இருக்குல்ல, அதை குட்டி குட்டி ரவுண்டாக போட்டுக்கோங்க. அது வெடிப்பு இல்லாமல் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குலாப் ஜாம். இந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்படியே எல்லா மாவுலையும் உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் போட்டு வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம போட்டு வச்ச உருண்டையை போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. இது சிம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். பொன்னிறமும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, வெடிப்பே இல்லாமல் வந்துருச்சு. இப்போ அந்த சக்கரை தண்ணியில் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இது 2 மணி நேரம் ஊறினவுடனே எடுத்து சாப்பிடுங்க. இது ஊறிடுச்சு, இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கு. அவ்வளோதான் நம்ம சுவையான குண்டு குண்டு குலாப் ஜாம் ரெடி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.